إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே உயிரின் மேலான உத்தம தூதர் என்கின்ற தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் தொடர்பான ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நேசம் என்பதும் ஒருவரை பற்றிய கவனம் என்பதும் ஒரு செய்தியை பற்றிய கவனம் என்பதும் ஒரு தினத்தில் அல்லது ஒரு நேரத்தில் கணக்கெடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கவில்லை. பொதுவாக நேசம் என்பது எப்பொழுதுமே உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாகவும் அந்த நேசத்தை எப்பொழுதெல்லாம் அடையாளப்படுத்த முடியுமோ அப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒன்றாகவும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இருந்தது. அதே போலதான் ஒரு துன்பத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் அந்த துன்பம் நிகழுகின்ற நேரத்தில் உணர்வு மேலிட்டு துன்பத்தை வெளிப்படுத்துவதும் அதற்கு பின்னால் எப்பொழுதெல்லாம் அது மனதிலே ஞாபகம் வருகிறதோ அதை இறைவன் எப்படி அங்கீகரித்திருக்கிறானோ அந்த முறையில் துன்பத்தை வெளிப்படுத்துவதும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் அதற்கு பிற்பட்ட சஹாபாக்கள் தாபியங்களுடைய காலத்திலும் இந்த உணர்வுகள் புரியப்பட்டு வந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் துன்பம் பாராட்டப்படுவதாக இருந்தாலும் சரி, இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அன்பு பாராட்டப்படுவதாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தினம் குறிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கலாச்சார முறைமை இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளும் என்ன செய்தது, நுழைந்தது. இதனால் நாம் பார்க்கலாம் இந்த வரலாற்றிலே ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தினம் குறித்து, அவர் கொல்லப்பட்டதை குறித்து, அதை ஞாபகப்படுத்தி தாங்களும் தங்களை துன்புறுத்தி வேதனைப்படுத்திக் கொள்கின்ற முதல் பிதாத் இஸ்லாமிய வரலாற்றில் என்ன செய்தது, ஆரம்பித்தது. இப்படி ஒரு தினம் குறித்து கவலைப்படுகின்ற அந்த தினத்தை அப்படியே அவருக்கு கவலைப்படுகின்ற நாளாக மாற்றி இந்த மாதிரியான செயல்பாடுகள் முதன் முதலாக ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் தான் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. இதை இன்னும் சொல்வதாக இருந்தால் இது ஒரு பாரசீக பிதாத், இது ஒரு ஈரானிய பாரசீக பிதாத் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே என்ன செய்கிறது, நுழைவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஹுசைன் ரதியல்லாஹுடைய தாயார் பாரசீகத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததனால், ஈரானை சேர்ந்தவர்களாக இருந்ததனால், அதையொட்டி இந்த ஹுசைனுடைய மனைவி அதாவது ஈரானை சேர்ந்தவர்களாக இருந்ததனால் அதையொட்டி இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள் அவர்கள், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே இதை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு நாளை குறித்து துன்பம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு உதாரணத்திற்கு நாம் ஒன்றை எடுப்பதாக இருந்தால் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறார்கள். அந்த நேரத்திலே யூதர்கள் ஒரு தினத்தை என்ன செய்கிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியும், அதை வந்து துக்கம் அனுசித்து வருகிறார்கள் இன்னொரு செய்தியும் வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது என்ன, எதனால் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் அப்படி என்று சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அதாவது யூதர்கள் பதில் சொல்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடுவதனால் அந்த நாளை விட மிகவும் அவர்களை விட மிகவும் அந்த நாளுக்கு உரிமையானவர்கள் யார், நாம் தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் நோன்பு பிடிப்பதை கட்டாயப்படுத்தினார்கள். அதுக்கு முன்னால் நோன்பு பிடிச்சு வந்தாங்க, ஆனால் கடமைப்படுத்தி என்ன செய்யலை, இருக்கவில்லை, அதற்கு பின்னால் கடமைப்படுத்தினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஒரு நாள் குறித்து ஒருவருடைய நிகழ்வை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரே ஒரு செய்தி இந்த செய்தி மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, அது பிற்காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை என்ன சுன்னத்தாக்கி விட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது அதோடு முடிந்து விடுகிறது. எந்த ஒரு வேறொரு முன்மாதிரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியாது. இந்த நாள் ஒருவருடைய ஒரு செய்தியை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட முறை என்ன, இந்த மாதிரி நாள் ரீதியாக தின ரீதியாக நாம் காண முடியாது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே இப்படி பொதுப்படையாக இருந்த நேசம், இந்த குறிப்பிட்ட ரபியுல் அவ்வல் மாதத்திலே பேசப்படக்கூடிய ஒரு நிலைமையும், ஒரு குறிப்பிட்ட நாளிலே கொண்டாடப்படுகின்ற நிலைமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்துக்கும் என்ன உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே இது போன்று நுழைந்த நூதனங்களில்
நல்ல அடியார்களுடைய அதாவது பிறந்த தினங்களை கொண்டாடுதல், இறந்த தினங்களை என்ன அனுஷ்டித்தல், அதுபோல அவர்களுடைய புகழ் பாடுதல் என்றதெல்லாம் இன்றைக்கு ஒரு காலத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் மாதத்தையே அவர்கள் இந்த பேரில் தான் என்ன செய்வார்கள், அதாவது மௌலிதுகளுடைய பேரிலும் மனாக்கிபுகளுடைய பேரிலும் இந்த மனாக்கிபுடைய மாதம் அந்த மனாக்கிபுடைய மாதம் என்று சொல்லி குறித்து பேசுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்தது மாறியது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இவைகளெல்லாம் அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திலே பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது என்பதற்கு அதாவது எந்த விதமான ஒரு ஆய்வும் தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவில் மிக தெளிவான ஒரு சமுதாயமாக ஆரம்ப சமுதாயம் என்ன செய்திருக்கிறது இருந்திருக்கிறது. இதனால தான் நம்ம பார்க்கிறோம் இந்த நூதனத்தை செய்யக்கூடிய மக்களிடத்திலே அவர்களுடைய எண்ணங்களை பற்றி இங்க நாங்கள் பேசவில்லை. இந்த வழிமுறையை செய்யக்கூடிய அந்த மக்களிடத்தில் கேட்கிற நேரத்தில் அவர்களால் எந்த விதமான ஒரு அதாவது ஒரு சரியான ஒரு நேர்த்தியான ஒரு ஆதாரத்தை இந்த இப்படி நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு காண முடியவில்லை. இந்த இடத்துல நாம் நேசம் இருக்கிறதா இல்லை என்பதை பற்றி பேசவில்லை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலோ அதாவது தோழர்களுடைய காலத்திலோ பிற்பட்டவருடைய காலத்திலோ மஹப்பத்தை இந்த முறையில் ஒரு நாள் குறித்து வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எந்த விதமான அதாவது செய்திகளும் இல்லை என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஒன்றில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை கொண்டு வருவார்கள், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபித்துவம் கிடைத்த பின்னால் தனக்கு அகீகா கொடுத்தார்கள் என்ற ஒரு அதாவது மிகவுமே பலகீனமான இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் மிகவும் பலகீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை என்ன செய்வார்கள் கொண்டு வருவார்கள். இந்த செய்திகளை தவிர வேற எந்த செய்தியையும் சஹாபாக்கள் வழியாகவோ வேறு நபர்கள் வழியாகவோ நாம் காண முடியாது. ஆனால் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்படி நாம் இது மார்க்கத்துடைய அடிப்படையில் இல்லை, இந்த மாதிரி நேசத்தை வெளிப்படுத்துகின்ற இந்த முறைமை ஒரு நாள் குறித்து அந்த நாளில எழுந்து அதை கொண்டாடி நான் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி அவர் மீது புகழ் பாடி ஒரு நாளில் நேசத்தை செலுத்துவதும் ஒரு நாள் துக்கத்தை அனுஷ்டிப்பதும் இஸ்லாமிய வரைமுறையில் என்ன இல்லை என்கின்ற இந்த விஷயத்தை சொல்கிற நேரத்தில் எங்களுடைய ஒரே நோக்கம் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு இது முறையல்ல, அன்பை வெளிப்படுத்துவதற்கு இது முறையல்ல என்பது மட்டும்தான். அன்பு இருக்கிறதா துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதா என்பதை பற்றி நாங்கள் என்ன செய்யல பேசவே இல்லை. இந்த அடிப்படையை நாம் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி நாம் பேசுகிற நேரத்தில் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் நபிகளார் மீது நேசம் வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய நேசத்தை இவர்கள் வெறுக்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை மக்களுக்கு சொல்கின்ற பொழுது படித்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சொல்லவில்லை என்று, படித்தவர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சொல்லவில்லை என்பது தெரியும். ஆனால் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது கணிசமான மக்கள் எப்படி எண்ணத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நபிகளாரை நேசிப்பதை தடுக்கிறார்கள், நபிகளாரை நேசிப்பதை தடுக்கிறார்கள் என்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். அவருடைய உள்ளத்திலே இவர்களை கொலை செய்தாலும் கூட பரவாயில்லை. காரணம் என்ன, நபிகளாரை நேசிக்காதவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்களாக இருக்க முடியாது. முஸ்லிம்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் என்பது போன்ற சிந்தனையை சாதாரணமாக சிந்திக்காத நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த இடத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பேசவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லது நபிகளாருடைய நேசம் மட்டுமல்ல யாருடைய நேசமாக இருந்தாலும் தாயுடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தாய்க்கு அன்னையர் தினம் ஒன்று வைத்து நேசத்தை வெளிப்படுத்துவது இஸ்லாமிய வழிமுறை அல்ல, இஸ்லாமிய வழிமுறை அல்ல. அதே போல ஒரு விஷயத்தை நாம் எச்சரிப்பதாக இருந்தால் கண்டிப்பதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தினம் வைத்து அதை எச்சரிப்பது அதுக்கு ஒரு தினம் வைத்து அதை கண்டிப்பது என்பது இஸ்லாமிய வழிமுறை அல்ல. அதன் மூலம் கண்டனம் நடக்கிறதா நடக்கிறது, அதன் மூலம் கண்டனம் நடக்கிறதா கேட்டால் நடக்கிறது. தாயுடைய விஷயத்திலே அன்பு அந்த நாளில் வெளிப்படுத்த முடியுமா முடியும், ஆனால் இஸ்லாமிய வழிமுறை அல்ல. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வழிமுறையின் அடிப்படையில் தான் இந்த நேசமும் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர உதாரணமாக 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது இஸ்லாம் சொல்கிறது. ஏ 4வது நாள் துன்பம் வராதா? நிச்சயமாக 4வது நாள் துன்பம் வரும், மனிதனுக்கு கண்ணீர் வரும், கவலை வரும். ஆனால் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. நீ 3வது நாளோடு அதை என்ன செய்ய வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நேசம் வெளிப்படவில்லையான்னு கேட்டால் நாம் நேசம் வெளிப்படவில்லை என்று சொல்லவில்லை. நேசத்தை உங்களை விட வெளிப்படுத்துவதற்கு தகுதியான ஆற்றல் உள்ள நபித்தோழர்களோ தாபீன்களோ தபுவ தாபீன்களோ இந்த ஒரு வழிமுறை என்ன செய்யவில்லை செய்யவில்லை. இது ஒரு பிதாத்தான நூதனமான வழிமுறை என்று சொல்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நபிகளாருடைய நேசம் சம்பந்தமாக என்ன அகீதாவில் இருக்கிறோம் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் பற்றிய
செய்தியில் பிரதானம் இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் என்பது, அன்பு என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று நாம் நம்புகிறோம். ஒருவரை நாம் நேசிப்பது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நாம் நேசிக்கிறோம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை நேசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால், அந்த தீனுக்கு அவர் சேவை செய்வதன் காரணமாக நேசிக்கிறோம். அது எனக்கு வாஜிப் அல்ல, எனக்கு கடமை அல்ல. ஒருவர் இமாம் ஷாஃபியை பற்றி தவறான செய்திகள் கேள்விப்பட்டு அவரை வெறுத்தால் அவருடைய ஈமானில் குறை ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் அவர் தவறான செய்தியை நம்பி இருக்கிறார் என்கின்ற ஒரு குற்றம் தான் அவருக்கு உண்டு. ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒருவர் வெறுத்தால் அது குஃபுர்ல கொண்டு போய் என்ன செய்யும், விட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அது குஃபுர்ல என்ன செய்யும், கொண்டு போய்விடும். எனவே மஹப்பத்துன் நபி மினல் ஈமான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமான்ல ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயீன். நான் அவர் ஒருவருடைய தந்தை தாய் பிள்ளைகள் ஏனைய எல்லா மனிதர்களை விட அவருக்கு நான் நேசமாக இருக்கின்ற வரைக்கும் அவர் முஃமினாக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லோரையும் விட யார் நேசமாக இருக்க வேண்டும், மிகவும் அன்புக்குரியவராக அவரிடத்தில் இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக வேண்டும். ஆகினால் தான் அவரது ஈமான் பூர்த்தியாகும் என்று அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே ஈமான் கொள்வதில் ஒரு பகுதி மஹப்பத்து நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல். நபிகளாரின் மீது நேசம் இல்லை என்பது முழு ஈமானையும் என்ன செய்துவிடும், அகற்றிவிடும் என்று ஈமானிலும் அகீதாவிலும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான். ஆனால் அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துவது எப்படி என்பது சஹாபாக்களை முந்திக் கொண்டு வெளிப்படுத்துவதல்ல. சஹாபாக்கள் எங்களை விட நேசம் வைத்தவர்கள், எங்களை விட நேசம் வைத்தவர்கள் செய்த தியாகங்களுக்கு நாம் கிட்டையும் வரமாட்டோம். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களை காட்டாத ஒரு வழியில் நாம் நேசத்தை வெளிப்படுத்துவது என்பது அதிக பிரசங்கித்தனம். அவர்களை விட நாம் முந்தி இருக்கிறோம் என்று காட்ட நினைக்கக்கூடிய ஒரு நிலையை அதை என்ன செய்யும், உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மகன் ஒரு தாயை நேசித்துக் கொண்டிருக்கிறான், அங்க போய் அந்த மகனை விட நான் நேசத்தை காட்ட நினைப்பது என்பது என்ன, போலியான நேசம் என்கின்ற சில நினைவுகளை என்ன செய்யும் அது உருவாக்கும். எனவேதான் அந்த வழிமுறைக்கு நாங்கள் போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது என்பது ஒரு மனிதன் தன்னை விட ஈமான் அதாவது மஹப்பத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், இல்லா இல்லா அதாவது இல்லா நஃப்ஸி, என்னை தவிர மற்ற எல்லோரையும் விட உங்களை மற்ற எல்லாரையும் விட நான் உங்களை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் நீ என்ன செய்யவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன, உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகலை இன்னும், இன்னும் பூர்த்தியாக வேண்டுமென்ற அர்த்தம் என்ன, முழுமையாக ஈமான் பூர்த்தியாக வேண்டும் என்றால் தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுதான் ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள், என்னை விட நான் உங்களை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் உமரை போன்ற ஒரு ஈமானுடைய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர் அவரை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் என்பது ஈமானில் வரக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னால் இது அகீதாவுடைய ஒரு பகுதி, ஈமானுடைய ஒரு பகுதி என்பதை நாம் நம்புகிறோம். மஹப்பத் என்பது தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை விட நேசித்தல் என்ற இடத்துக்கு என்ன செய்கிறது வருகிறது என்பதை இந்த செய்திகளின் ஊடாக நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புதல் அல்லாஹு தஆலா குர்ஆனின் ஊடாகவும் அல்லாஹு தஆலா கடமை, வஅலமு அன்ன ஃபீகும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். அதேபோல் நபிகளாரை அழைக்கின்ற பொழுது நீங்கள் உங்களில் சிலர் உங்களை அழைப்பதை போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அழைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார் சொல்ற, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்த வேண்டாம், உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம். நபியுடைய கூற்றுக்கு மேல் உங்கள் கூற்றை முற்படுத்த வேண்டாம், உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எத்தனையோ சட்டங்களை விரிவாக விளக்காத அல்லாஹு தஆலா நபி அவர்கள் விருந்தாளிகள் சாப்பிட்ட பின்னால் போகாமல் இருந்து கொண்டிருப்பது நபி அவர்களுக்கு இன்னதாலிக்கும் காணயுதின் நபி, தொந்தரவாக இருக்கிறது என்பதனால் அதை ஒரு அரை பக்கத்துக்கு அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தி என்ன, நபிகளாருடைய வீட்டிலே உணவு உண்டு விட்டால் நீங்கள் போய்விடுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமான் என்பது வாஜிப் என்பதை இந்த செய்தியிலே புரிந்து கொள்கிறோம். இது மாத்திரமல்ல, இந்த மஹப்பத் மூன்றாவது கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய ரீதியாக மட்டுமல்ல, ஒரு மனிதன் சிந்தித்தான், ஒரு மனிதன் அதாவது விளங்கினான் என்று சொன்னால்
நபி அவர்களை விட இந்த உலகத்தில் அவன் வேற எவரையும் நேசிக்கவும் முடியாது. ஒருவன் சரியாக விளங்கினான் என்று சொன்னா, நபி அவர்களை விட இவரை நேசிக்கவும் முடியாது. நேசமும் அன்பும் பாசமும் ஏன் ஏற்படுகிறது? தன் மீது இன்னொருவர் எடுக்கக்கூடிய கவனத்தில் இருந்து. நேசத்தை பல வகையாக நம்ம பிரிக்கலாம், ஆனால் பிரதானமான காரணியாக அதில் எது இருக்கும் என்று சொன்னால், முஅத்திராக தாக்கம் செலுத்தக்கூடிய, செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியாக எது இருக்கும் என்றால், தன் மீது எடுக்கக்கூடிய கவனம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் எடுக்கக்கூடிய கவனத்தில், நாளை மறுமையில் ஒருவர் சுவர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் அவரை என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது என்கின்ற கவனம், நஷ்டப்படாத ஒரு அழகான ஒரு உலக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கவனத்தை விட வேறொரு கவனம் இருக்கலுமா? இருக்க முடியாது. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததிலிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியதிலிருந்து, நபி அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது வைத்த நேசத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நான் தான் நபி, எடுத்து வைப்பது உனது கடமை என்ற ரீதியில் நபி அவர்கள் நடந்து கொண்டார்களா? லஅல்லக பாஹிஉ நஃப்ஸக அலா ஆதாரிஹிம், அவர்களுடைய அவர்களுக்கு பின்னாலேயே போய் நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அளவில் நபி அவர்களுடைய பிரச்சாரம் இருந்ததா? அல்லாஹு தஆலா இவ்வளவு கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் நபி அவர்களுடைய எல்லை எப்படி இருந்தது? அதையெல்லாம் தாண்டி போய் அந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா, இஸ்லாத்துக்கு வரமாட்டார்களா என்று நேசம் இருந்தது. அந்த அளவில் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை பற்றி சொன்ன வார்த்தையை சொல்லி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை பற்றி இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இந்த அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உனது அடியார்கள், அவர்களுக்கு தண்டிக்க உரிமை உண்டு, நீ மன்னித்தால் நீ நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் கருணையுள்ளவன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனை எல்லாம் சொல்லி நபி அவர்கள் இரவு நேரத்தில் இந்த இரண்டு உம்மத்தை பற்றி இந்த நபிமார்கள் கேட்டார்களே, அந்த துவாவை சொல்லிவிட்டு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது என்ன சொன்னார்கள் என்றால், தனது உம்மத்தை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், சிந்தித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என் சமூகம், யா அல்லாஹ் என் சமூகம் என்று நபி அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் உணர்வுள்ள ஒரு தூதர் இப்படி நடந்து கொள்ள மாட்டார், அழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹி முஸ்லிமிலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டு அல்லாஹு தஆலா சொல்ல சொல்றான், இன்னா சனுர்தீக ஃபி உம்மதிக் வலா நஸூருக், உங்கள் சமூக விஷயத்திலே நாம் உங்களுக்கு திருப்தியையே தருவோம், உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயமாக சொல்லுகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தார்கள் என்றதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவில் இந்த சமுதாயத்தின் மீது கவனம் எடுத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் நமக்கு நேசம் நபிகள் மீது என்ன செய்ய வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களது நேர்வழி, எங்களது அதாவது வாழ்க்கை, இன்றைக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையும் சொந்த மூளை இருந்தும் பகத்தறிவாக சிந்திக்க முடியாத ஒரு சமுதாயமாக படித்தவர்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே அழகிய முறையில் நீதியை வழங்கிவிட்டு வெளியே வந்து சிலையை வணங்கி போகின்ற நீதிபதிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படின்னா என்ன, நீதிமன்றத்திலே மூளை என்ன செஞ்சுட்டு போயிட்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். வெளியே வந்து சிலையை வணங்கக்கூடிய அளவில் அவனுடைய சிந்தனை இருக்கிறது என்றால், அது கலாச்சாரம், இது மரபு, அது புத்தி என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அதையெல்லாம் காப்பாற்றி சாதாரணமாக சிந்திக்க முடியாதவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவை பாதுகாக்கின்ற இஸ்லாத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹ்வின் தூதரை நினைத்தால் நிச்சயமாக எந்த ஒரு மனிதனுக்கும் நேசம் என்ன செய்ய வேண்டும், ஏற்பட வேண்டும் எல்லோரை விட. எனவே சிந்தனை ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்தின் நிம்மதியையும் மறுமையுடைய நிம்மதியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சேர்ப்பித்தார்கள். நபர்கள் உதாரணம் சொன்னார்கள், எப்படி அதாவது ஒரு விளக்கை நோக்கி விட்டில்கள் வருகிறதோ, அதை அதாவது அப்படி விழுகிற நேரத்தில் தடுப்பவன் போல நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட வடிவில் செலுத்துகின்ற முறைமை என்பது புதிதாகத்தான் என்ன செய்தது, ஆரம்பித்த ஒரு விஷயம் சஹாபாக்குடைய வழிமுறையில் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் என்பது ஈமானோடு என்றும் அதாவது கலந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நாள், ஒரு தினம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, எப்பொழுதும் அது சாதாரணமாக என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது, இது அகீதாவுடைய ஈமானுடைய பகுதிகளில் உண்டு நபிகளுடைய நேசம் என்பது.
மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை எப்பொழுதும் ஒரு மனிதன் சிந்தித்தால் இந்த உலகத்தில் நபியவர்களை விட நேசமான ஒருவர் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்கிற முடிவுக்கு ஒருவன் அல்லாஹு தாலா மார்க்கத்திலே சிறந்த விளக்கத்தை தந்து நேசத்தை புரிந்து கொண்ட மக்களாக அனைவரையும் ஆக்கியது புரிவான. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது உள்ள நேசம் என்பது, அந்த அன்பு என்பது நாம் நாலாவது விஷயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். ஒரு மூமினிடத்தில் எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்கிறார்கள், உங்களில் ஒருவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர் எனக்கு என் மூலம் அவருக்கு ஏற்பட்ட முசீபத்தை ஞாபகப்படுத்தட்டும். அப்படின்னா நபி அவர்களுடைய மரணம், மரணத்தை அவர் ஞாபகப்படுத்தட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை விட ஒரு மூமினுக்கு நினைத்தால் மனமுருகக்கூடிய ஒன்று இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பாசம் என்ற அடிப்படையில், அன்பு என்கின்ற அடிப்படையில், நபி அவர்களுடைய மரணத்தை விட ஒரு மூமினுக்கு அன்பு என்கின்ற அடிப்படையில் யோசித்து பார்த்தால் வேறொன்றும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை அடக்கம் செய்த பின்னால் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், கைஃப தாபத் அன்ஃபுஸுக்கும் அன் தஹ்து அலா வஜ்ஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப், எப்படி நபி அவர்களை அடக்குகிற நேரத்தில் நபியுடைய முகத்திலே மண் போடுகின்ற அளவுக்கு உங்களுக்கு மனநிலை எப்படி வந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு மனசு விட்டுச்சான்னு கேட்கிறான். அதான் என்ன, அவங்க அடக்கிறத மறுக்கல, உங்களால மனசு அதை எப்படி அதை செஞ்சீங்கன்னு கேட்கிறான். அடுக்கிற நேரத்தில், மண் போடப்படுகிற நேரத்தில் நபி அவர்களுடைய அந்த கஃபனுக்கு மேல என்ன செய்யும், மண் போடப்படும். அது எந்த அளவுக்கு உங்களோட மனது என்ன செய்வது, இடம் விட்டதுன்னு கேட்கிறான். அன்பு என்றது வருகிற நேரத்தில் நம்ம ஒரு தாயை அடக்குகிறோம், நம்மளோட பிள்ளையை அடக்குகிறோம், தந்தையை அடக்கிற நேரத்தில் இந்த உணர்வு வருமா வராதா? என்னதாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியும் உலக வாழ்க்கைன்றது பிரிவுதான், இது மாதிரி விஷயங்கள் நடந்துதான் ஆகும் என்றாலும் உள்ளம் என்ன செய்யும், ஒரு போராட்டத்தை சந்திக்கும். இந்த போராட்டம் அதிகமாக யாரில் சந்திக்க வேண்டும், நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதனாலதான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அதனாலதான் அனஸ் இல்லாம சொல்றாங்க, நபி அவர்களை நாம் அடக்கிவிட்டு எழும்புகிறோம், எங்களுக்கு உலகமே மாறி போனது போல என்ன செய்தது, இருந்தது என்று சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த மஹப்பத் இருக்கிறது. அவர்கள் வெளிப்படுத்திய முறையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லை மீறல, அடக்க கூடாது என்று சொல்லல, அடக்காம இருக்கல, எல்லோருக்கும் மரணம் உண்டு என்று சொன்னார்கள். ஆனால் அதை அடக்கிவிட்டு உணர்வை என்ன செஞ்சாங்க, வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவர்களோடு ஒரு நபித்தோழர் அடிக்கடி உதுவு எடுத்து, அதாவது உதுவை எடுத்து கொடுப்பார், வது அதாவது உள்வெடுக்க தண்ணீர் எடுத்து கொடுப்பார், ரசூலுல்லாஹுடைய கலா ஹாஜத்துகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வார், இந்த மாதிரிலாம் செய்து கொண்டிருப்பார். அப்போ ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார்கள், உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், உங்களுக்கு தேவையானதை ஒரு ஆட்சியாளர் அடிப்படையில் கேட்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், அஸ்அலு முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, இந்த தோழமையை நான் சொர்க்கத்திலும் கேட்கிறேன். அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு இந்த மாதிரி நான் சொர்க்கத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்றாங்க. அவ ஹைரதாலிக் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வேற ஏதாவது இருந்தால் கேளுங்கன்னா, இல்லை அல்லாஹ்வின் தூதர் இது மட்டும்தான், இது வந்து புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தூதராக மட்டுமல்ல ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு வழங்கப்பட்ட அனுமதி இது, கேளுங்க. அவ ஹைரதாலிக், இது அல்லாத இதை தவிர எனக்கு வேற எதுவும் இல்லை, அதிகமாக சுஜூத் செய்து எனக்கு உதவி செய்யுங்க என்ன ரசூலுல்லாஹ், அதிகமாக சுஜூத் செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். அப்படின்னா என்ன, நீங்கள் அந்த இடத்துக்கு வருவதற்கு ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை இருக்கும், ஆனால் உங்களால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நிறைய சுஜூதுகள் என்ன செய்யுங்க செய்யுங்க என்று சொல்லி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். நுஐமான் அடிக்கடி சாராயத்துடைய விஷயத்தில் தண்டிக்கப்படுகிற நேரத்தில் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் ஒருவர் சபித்த நேரத்தில் என்ன சொன்னார்கள், மா அலிப்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கின்ற ஒரு மனிதராகவே நான் அவரை அறிந்திருக்கிறேன், ஏச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ மஹப்பத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம் நபித்தோடத்தில் அடிக்கடி எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு தினம் வைத்து கொண்டாடக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வெட்கப்பட வேண்டும், நாம் இப்படி ஒரு முறையில் நேசத்தை வெளிப்படுத்துவதை. ஏன் தெரியுமா, சஹாபா அதாவது இதை விட உச்சகட்டத்தில் வெளிப்படுத்தியவர்கள் இது போன்ற வழிமுறையை கடைபிடிக்காத பொழுது நாம் ஒரு வழிமுறையில் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் வெட்கப்படணும்.
தகுதியானவர்கள் செய்யவில்லை, தகுதியற்ற நாம் இதற்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று வெட்கப்படணுமா இல்லையா? உரியவர்கள் செய்யவில்லை, உரியவர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் இதற்கு செய்யலாமா என்று யோசிக்கணும். அவர்களுடைய வழிமுறை தான் சிறந்த வழிமுறை. உங்களுக்கு தெரியும், சஅத் இப்னு ரபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு தோழமை செய்து வைக்கப்பட்ட நபி தோழர். சஅத் இப்னு ரபி அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் மதீனாவுடைய. இந்த சஅத் இப்னு ரபி அவர்கள் உஹதிலே, அதாவது நிறைய பேர் கொல்லப்பட்ட நேரத்தில், அந்த அதாவது ஜனாசாக்கள் தேடப்பட்டன. ஏன்னா உஹத் வந்து கொஞ்சம் சிதறடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி இப்னு அதாவது தாபித்தை அனுப்புகிறார்கள் சஅதை தேடுமாறு. அவ்வளவு சப்போர்ட் பண்ணிய தோழர்கள் ஒருவர் சஅதை தேடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை கண்டால் என்னிடம் இருந்து இந்த செய்தியை சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னதாகவும் எப்படி உங்கள் நிலை இருக்கிறது என்று கேட்டதாம் செய்தியை சொல்லுங்கள் என்றார். போறார்கள். தேடி போன நேரத்தில் சஅத் இப்னு ரபி அவர் காண்கிறார், வபிஹி சபூன பர்பத்தன், அதாவது வஹுவ ஃபி ஆகிரி ரமக், அவருடைய உயிர் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலை, 70 காயங்கள், 70 காயங்களோடு உயிர் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சஅதை காண்கிறார். இப்ப நீங்க பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இவர் சொல்லுகிறார், ஸைத் இப்னு தாபித் அவர்கள், நபி அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை எப்படி காண்கிறீர்கள் என்று கேட்க சொன்னார்கள் என்றார். 70 காயங்களோடு உயிர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவருக்கு மஹப்பத்தை வெளிப்படுத்த முடிகிறது என்றால் அது எப்படி கலந்திருக்கும் உள்ளத்தில்? அவர் சொல்லுகிறார், வஅலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாம், நபியவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், நபியவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்னி அஜிது ரிஹல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசனையை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்கள், சொர்க்கத்தின் வாசத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். வகுல் லி கௌமி அல் அன்சார், அன்சார்களுக்கு சொல்லுங்கள், லா உத்ரலகும் ஐ யுக்லஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபீக்கும் ஐனுன் தத்ரிஃப் வஃபாலத் ரூஹுஹு மின் வக்தி, அதாவது இமைக்கக்கூடிய ஒரு கணம் நீங்கள் வாழுகின்ற நிலையில் இருந்தாலும் நபியவர்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் லா உதுரலக்கும், நீங்கள் எந்த காரணமும் இறைவனிடத்தில் சொல்ல முடியாது. நீங்கள் உயிர் வாழுகின்ற ஒரு கணமேனும் அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது கடைசி நிலையாக இருந்தாலும் நபியவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பூர்வமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் காரணம் சொல்லி தப்ப முடியாது என்று சொல்லி அந்த நிமிடமே அவரது உயிர் பிரிந்ததா கடைசி அவர் சொன்ன வார்த்தை. எப்படி லா உதுரலக்கும் ஐ யுஹலஸ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபீக்கும் ஐனுன் தத்ரிஃப் அப்படி என்ற வார்த்தையை சொல்லி அந்த நிமிடம் அவருடைய உயிர் பிரிந்த சஅத் இப்னு ரபி ரழியல்லாஹு அன்ஹு வரலாற்றை பார்க்கிறோம். மதீனாவிலே மிகப்பெரிய பணக்காரர், இன்னி அக்தருல் அன்சாரி மாலா, எனக்கு இந்த மதீனாவிலே சொல்ற அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து அன்சார்களே நான் தான் மிகப்பெரிய பணக்காரர். அவர் மரணிக்கிறார், சொத்தில்லாம சொத்தை சூறையாடி கொண்டு போகிற நிலைமையில் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் விடப்படுகின்ற நிலைமையில் அவர் மரணிக்கிறார். சுபஹானல்லாஹ், அது எந்த ஒரு குறையாகவும் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹிட்ட வந்து சொல்லவில்லை. முறைப்பாடு செய்கிறார், சொத்தை பற்றி முறைப்பாடு செய்கிறார்களே தவிர இந்த மாதிரி நிலை ஆகிட்டே என்று கைசேதப்படாத நிலைமையை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உஹதி யுத்தத்திலே நம்மெல்லாம் கேட்ட வரலாறு, ஒரு பெண்மணி நின்று கேட்கிறாங்களே யார் யார் மரணித்தார்கள் என்று சொல்லி, சகோதரர்கள் மரணித்து விட்டார்கள் என்று ஒவ்வொன்றா சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. ஆம் என்று சொன்னவர் அந்த பெண்மணி என்ன வார்த்தை சொன்னார், குல்லு முசீபத்தின் பாதக ஜலலுன, நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அதுக்கு பின்னால் எல்லா சோதனையும் ஒன்றுமே கிடையாது. நீங்க வாழ்றீங்க என்று சொன்னால் அதுக்கு பின்னால் எந்த சோதனையாக இருந்தாலும் ஜலல் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்ப உள்ளத்தில் நேசம் என்பது எப்படி நபித்தோழர்களிடத்தில் வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், அய்யூப் சஹ்தியானி அவர்கள், அவரோடு நான் பல உம்ராக்கள் ஹஜ் செய்திருக்கிறேன், மாணவர் சொல்றாரு, எல்லா இடங்களிலும் அவர்கிட்ட நான் எந்த விதமான ஒரு அசைவையும் பேச்சையும் நான் காண மாட்டேன், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஞாபகம் வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அடக்க முடியாமல் அழுவதை நான் என்ன செய்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். கான இமாம் மாலிக் யதகையருலவுஹு மின் திக்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மதீனாவிலே படிப்பித்த மனிதர் இமாம் மாலிக் பின் அனஸ், நபி அவர்களுடைய ஞாபகம் வருகிற நேரத்தில் முகம் மாறுவதை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன் என்று மாணவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் வெளிப்பட்ட முறை. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் கமீஸ் வியாழக்கிழமை நாளில் ஒரு தடவை இது என்ன நாள் என்று கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் சொல்லிவிட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்ட நாள் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அழுதார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நாள் தெரிந்திருந்து, நேரம் தெரிந்திருந்து, எல்லாம் தெரிந்திருந்து, உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க இது என்ன நாள், அரஃபா நாள், என்ன தினம், இது யௌமுல் ஜும்மா எல்லாம் சொல்லிவிட்டு அந்த யூதர்கள் சொன்னார்களே, உங்களுக்கு தெரிஞ்சது போல எங்களுக்கு தெரிந்தெல்லாம் தகதுநாதாக்கள் யோம ஐதா, அந்த நாளை பெருநாளாக நாங்கள் எடுத்திருப்போம். உமர் தெரிஞ்சிருந்து ஆனால் என்ன செய்யல, எடுக்கல. இதுதான் அவர்கள் வெளிப்படுத்திய நேசம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தந்தை, அதாவது அபு குஹாஃபா அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வரப்படுகிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்கா வெற்றியின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அக்பர்தனா லாதைனா இலைஹி மக்ருமத்தன் லி அபிபக்கர், அபூபக்கரை கண்ணியப்படுத்துவதற்காக நீங்க சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், வந்திருப்போம், நாங்க வீட்டுக்கே வந்திருப்போம், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வீட்டுக்கே வந்திருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன பின்னா அவருடைய தலையெல்லாம் என்ன செய்து கண்ணஹு சுகாமா, அதாவது ஒரு மதீனாவுடைய தாவரத்தை சொல்லி அது போல என்ன வெள்ளை வெள்ளை அதாவது பழுத்து போயிருந்தேன்னு சொல்றான். சொன்ன பின்னால இஸ்லாத்தை சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை நீட்டி கையை வச்சு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுகின்ற பொழுது ஃபபகா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுத நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டார்கள். சொன்னார்கள், லவ் அன்ன ஹாதிஹி அல்யத் யத அம்மிக்கா யா ரசூலுல்லாஹ், இந்த கை உங்களது பெரிய தந்தை அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதான்னு சொன்னார். லவ் அன்ன ஹாதிஹி அல்யத் யத அம்மிக்கா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த கை அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்ன அப்புறம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன எதை யோசிக்கிறான்னு பாருங்க. நபி அவர்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமாக எதிர்ந்தது அபூ தாலிபுடைய இஸ்லாம். எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு துடித்துக் கொண்டிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கல. தனது தந்தைக்கு கிடைத்த சந்தோஷத்தை, தனது தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட இது அபூ தாலிபுடைய கையாக இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொல்லி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது பாசம், இதுதான் மஹப்பத், இதுதான் ஒருவரிடத்தில் வெளிப்பட வேண்டிய முறை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிலாலிபின் ரபாஹ் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிக்கிற வேளையில் அவருடைய மனைவா ஹஸ்னாஹ் சொல்றாங்க, ஏ கவலையே அப்படி என்று சொல்லி இப்பொழுது கவலையான நேரமே என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், வா தரபா, சந்தோஷமான நேரம், நாளைய தினம் நான் நேசர்களை சந்திக்க போகிறேன், முகமதையும் அவரது தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று மரண வேதனையோடு நபி அவர்களை சந்திக்கின்ற சந்தோஷத்தை கலந்தார்களே, இது ஒரு மஹபத். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இறுதி நேரத்திலே கேட்டார்கள், சஹி முஸ்லிமிலே பார்க்கிறோம், ஐயோ மின் ஹாதா, என்ன நாளில் இருக்கிறேன், யோமுல் ஹுனைன், திங்கட்கிழமை என்று சொன்னார்கள். மரணித்தால் உடனே அடக்கி விடுங்கள், நபி அவர்களை விட்டு நாட்கள் தூரமாகுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நபித்தோழர்களும் அவர் அதாவது சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்களும் காட்டிய நேசத்துடைய வெளிப்பாடு. இந்த முறையில் தான் அவருடைய நேசங்களும் அன்பும் வெளிப்பட்டது. எனவே நாங்கள் நபி அவர்களை பின்பற்றுவதன் மூலம் மஹப்பத், அது ஒரு மஹப்பத், அவர்களை பின்பற்றி அவருடைய அவர்கள் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது. இரண்டாவது உணர்வு, நபி அவர்கள் எங்களுக்கு அதாவது வழிகாட்டி சென்றார்களே என்றதின் காரணமாக நபி அவர்கள் மீது ஏற்படுகின்ற உணர்வு. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். உபதேசம் செய்து கடைசியாக சொல்கிறார்கள், வலஅல்லக தமுரு பிமிம்பரி வ கபரி என்று சொன்னார்கள். எனது வீடு அல்லது பிமிம்பரி வ பைதி, எனது வீடு எனது மிம்பர், இதற்கு பக்கத்தால் நீங்கள் நடந்து சொல்லலாம், வலா தஜிதுனி, என்னை காண மாட்டீர்கள் திருப்பி வார நேரம். ஏன்னா ஒன்பதாவது வருஷம் அனுப்புறாங்க அல்லது பத்தாவது வருஷம் அனுப்புறாங்க, திருப்பி நீங்கள் காணாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் கண்ணீர் விட்டு என்ன செய்தார்கள், அழுதார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை இந்த அமைப்பில் நபித்தோழர்கள் எந்த அளவு அந்த உள்ளத்திலே மஹப்பத் வைத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். காரணம், எப்படியோ வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை ரோம பாரசீகர்களை ஆளுகின்ற இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தவர் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமும் அவர்களுக்கு வெற்றியாக கிடைத்தது, மறுமை வெற்றியும் அவர்கள் என்ன செய்தார்கள், அதாவது தந்துவிட்டு சென்றார்கள் என்ற ஒரே காரணமாக ஏற்பட்ட மஹப்பத் நிச்சயமாக ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் வெளிப்பட்டு தான் ஆகும், ஒவ்வொரு நிமிடமும் வெளிப்பட்டு தான் ஆகும். குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவது என்பது என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நேசத்துக்குரிய நாளாகவும் மற்றவைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு இடமாகவும் மாறக்கூடிய ஒரு தவறான வழிமுறை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது உள்ளத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை உண்மையான வடிவில் பதிவதற்கும் அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.